ஒரு அம்மா, அவங்களுக்கு 35 வயசு இருக்கும். குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லை. இருந்தாலும் காரணம் இல்லாமல் பிள்ளைங்க பேரில் கோவப்படுறது, எரிஞ்சு விடுறது அவங்க வழக்கம். பிள்ளைங்க அழும், உடனே அவங்க மனசும் சங்கடப்படும். இன்னொரு அம்மா, நல்ல வேலையில் இருக்கிறவங்க, வாரத்துக்கு ஒரு தடவையாவது தலைவலி வந்துடும். இவங்களுக்கெல்லாம் உடம்புல எந்த கோளாறும் இல்லை, மனசு மட்டும் சரியாக இருக்காது. தூக்க மாத்திரை கையில் வச்சுருப்பாங்க. 30-35 வயசுடைய பெண்களுக்கு சர்வசாதாரணமாக காணப்படுகிற மனக்கோளாறு இது. இதுக்கு பேர் வந்து மனவாட்டம், டிப்ரெஷன், மனமடிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த நோய்க்கு அறிகுறி என்ன தெரியுமா? மனசில் வருத்தமான உணர்வு இருக்கும், அடிக்கடி அழலாம் போல தோணும். முன்னாலெல்லாம் எந்தெந்த செயலில் ஆர்வம் இருந்ததோ அதெல்லாம் குறைஞ்சிரும், அல்லது சுத்தமாகவே ஆர்வம் இல்லாமல் போயிடும். சில பெண்கள் வந்து இளம் வயசில் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கலகலப்பாக பேசுவாங்க, வீட்டை அலங்கரிக்கிறதுல ஆர்வம் இருக்கும், இப்போ அதிலெல்லாம் ஆர்வம் இல்லாமல் போயிடும். எந்த வேலை செஞ்சாலும் சீக்கிரம் களைப்பு அடைஞ்சிடுறது மாதிரி ஆகிடும். நமக்கு யாருமே உதவியா இல்லை, நம்ம எல்லோரும் கைவிட்டுட்டாங்க போல் இருக்குதே அப்படிங்கிற உணர்வுலாம் உண்டாகும். தன்னைத்தானே குறை சொல்லிக்குவாங்க, நாம் தப்பு பண்ணிவிட்டோம் போல் இருக்குதே அப்படின்னு தோணும். குற்றம் பண்ணிட்டதா நினச்சி கஷ்டப்படுவாங்க. பசி இருக்காது, தூக்கத்தில் தொந்தரவு இருக்கும், அடிக்கடி செத்து போயிடலாங்கிற உணர்வு வரும், தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் உண்டாகும். சில பேர் தற்கொலை முயற்சியில் கூட ஈடுபடுவாங்க. சில பேருக்கு பலவிதமான உடல் வலிகள் இருக்கும், பலவீனம் இருக்கும், சீக்கிரமாக களைப்படைஞ்சு போயிடுவாங்க. இதெல்லாம் மனவாட்ட நோய்க்கான தன்மைகள். இந்த மனவாட்டம், அதாவது டிப்ரெஷனை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாமா? ஒன்று தானாக உண்டாக்கிக்கிறது, இன்னொன்று எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட டிப்ரெஷன். தானாக உண்டாக்கிக்கிற மனவாட்ட நோய் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஏதாவது சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், அல்லது இல்லாமலும் போகலாம். மூளையில் வந்து டொப்பாமைன் அல்லது செரட்டோனின் இதோட அளவு வந்து குறையும் பொழுது இந்த டிப்ரெஷன் உண்டாகுது. இதுக்கு ஓரளவு பிறவி காரணங்கள் கூட இருக்கலாம், குடும்பத்தில் வேறு சிலருக்கும் வரலாம். பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பார்க்குறதுக்கு பலவீனமாக தெரியும், கடுமையான குற்ற உணர்வு இருக்கும், தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, கொடூரமான முறையில் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க, தீ வச்சுக்கிறது, அமிலத்தை குடிக்கிறது, தூக்கில் தூங்குறது. இப்படி தானாக வரவழைச்சிக்கிற மனவாட்ட நோய் வந்து மறையக்கூடிய நோய். ஒரு தடவை வந்தால் 3-6 மாதம் வரைக்கும் நீடிக்கும். இடைப்பட்ட காலங்களில் நோயாளி இயல்பாக இருப்பார். எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட மனவாட்ட நோய் எப்படின்னா, கணவன் மனைவி, மாமியார் மருமகள், இப்படிப்பட்ட உறவு முறை பிரச்சனைகள், தோல்விகள், எரிச்சல்கள், ஆபீஸு பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையால் உண்டாகிறது. எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது, மார்க்கம் இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை, தைரியமாக இருக்கணும். உளவியல் மருத்துவம் இதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சில பெண்களை பாருங்கள், அவங்க எதுக்கும் அலட்டிக்கிறது இல்லை. ஒரு அம்மா அப்படி தான் தன்னுடைய கணவனை அழைச்சிக்கிட்டு ஒரு மனநோய் மருத்துவர்கிட்ட வந்தாங்க. டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டார், வித்தியாசமாக நடந்துகிறார். எப்படின்னா, இவர் தன்னையே ஒரு ஒட்டடக்கூச்சியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்படி நினச்சிக்கிட்டு தன்னுடைய தலையாலேயே வீட்டில் உள்ள ஒட்டடையெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. எவ்வளவு நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டார் டாக்டர். 1 வாரம் அப்படி இருக்குது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா முன்னாடியே ஏன் அழைச்சிட்டு வரல அப்படின்னு கேட்டார் டாக்டர். வீடு பூரா சுத்தமாகட்டுமேனு பார்த்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. ஒருத்தர் ஓடி வந்தார், இன்னொருத்தரை பார்த்து, சார் உங்கள் சைக்கிளை ஒரு நாள் இரவல் கொடுங்களேன், பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு அப்படின்னார். இவர் சைக்கிளை கொடுத்து பத்திரமாக கொண்டுகிட்டு போங்கன்னார். சார் இதை பத்திரமாக கொண்டு போகிறேன், கவலையே வேணாம், ஏன்னா இது உங்களோட சைக்கிள் அப்படின்னு நான் நினைக்கல, என்னோட சைக்கிளாக நினைக்கிறேன் அப்படின்னார். அதுக்கப்புறம் தான் இவருக்கு உண்மையாகவே பயம் வந்துட்டுது. ஏன்னா அவர் சொன்னது மாதிரி அதை தன்னோட சைக்கிளாகவே நினச்சி தள்ளிட்டு போட்டால் என்ன பண்ணுறது? எது எதை நம்முடையதாக நினைக்கணுங்கிறதுக்கு ஒரு வரையறை இருக்குது. சில பேர் ஆஃபீஸையே வீடாக நினச்சி விடுறது உண்டு. அப்படிப்பட்டவங்க கூட வீட்டை ஆஃபீஸாக நினைக்கிறது இல்லை. ஏன்னா வீட்டில் இவர் ஆஃபீஸராக நடந்துக்க முடியறதில்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ விஷயத்துக்கு வருவோம். பொறியியல் மேதை டாக்டர் விஸ்வேஸ்வரய்யா இருந்தார் இல்லையா, பாரத ரத்னா விருதெல்லாம் கொடுத்தாங்களே. ஆஃபீஸ் வேலை வேறு, சொந்த வேலை வேறு அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தவர் அவர்.
மைசூர் மகாராஜா கிட்ட திவானா இருந்தார். அவர் ஒரு நாள் அரசாங்க வேலை காரணமாக வெளியூர் போயிருந்தார். ஹாசன்கிற ஊருக்கு பக்கத்தில் ஒரு பயண மாளிகை, அங்கே தங்கிவிட்டார். ராத்திரி அங்கே தங்கி இருந்துட்டு விடிஞ்சதும் ஊருக்கு திரும்புறதாக திட்டம். ராத்திரி தூங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டுது. ரொம்ப நேரம் வரைக்கும் அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அரசாங்க ஃபைல்கள் நிறைய இருந்தது. அதையெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்தார், படித்து பார்த்தார், பரிசீலனை பண்ணார். அது அதில் எழுத வேண்டியதை எழுதினார், கையெழுத்து போட்டார். ஒரு வழியாக அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, தன்னுடைய சூட்கேஸை திறந்தார். அதிலிருந்து ரெண்டு மெழுகுவத்தியை எடுத்து கொளுத்தி வச்சார். அந்த பயண மாளிகையில் அது வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருந்த மின்சார விளக்குகளை அணைச்சிட்டார். அதுக்கு பிறகு அந்த மெழுகுவத்தி வெளிச்சத்தில் சில புத்தகங்களை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிட்டார். அந்த பயண மாளிகையில் பணியாளராக இருந்தவர் இதை பார்த்துட்டு ஓடி வந்தார். மறுபடியும் மின் விளக்கு போடுறதுக்காக போனார். விஸ்வேஸ்வரய்யா அதை பார்த்துட்டு போட வேணாம்ட்டாராம். இதுவரைக்கும் நான் அரசாங்க அலுவல்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன், அதனால் மின் விளக்குகள் அப்போ எரிஞ்சதில் தப்பு இல்லை. இப்போ நான் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இது என்னுடைய சொந்த வேலை, இங்கே இருக்கிற மின் விளக்கு அதுக்காக ஏன் எரியணும் அப்படின்னு கேட்டாராம். இப்போ இருக்கிற சில அரசு பணியாளர்கள்கிட்ட இந்த சம்பவத்தை பேச்சோட பேச்சாக சொல்லி பார்த்தேன். அவங்களால் இதை ஜீரணிக்கவே முடியல. நேர்மை தேவைதான் சார், அதுக்காக அவ்வளவு தூரத்துக்கு அது தேவையா அப்படிங்கிறாங்க. விஸ்வேஸ்வரய்யா அப்படி பண்ணினது தான் ஒரு நேர்மையாளர் அப்படின்னு இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணுங்கிறதுக்காக இல்லை. தான் அப்படி நடந்து காட்டினா தன்னை சுற்றி இருக்கிறவங்களும் அதை கேள்விப்படுறவங்களும் முடிஞ்ச அளவுக்கு பொது வாழ்க்கையில் அரசு பணியில் நேர்மையை கடைபிடிக்க முயற்சி பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக தான். இப்போவும் சில பேர் இருக்கிறாங்க, இவங்க ஆஃபீஸ் வேறு வீடு வேறேன்னு நினைக்கிறதில்ல, அவ்வளோ உரிமை. ஒருத்தர் அப்படி தான், அவருக்கு அவசரமாக 5000 ரூபா தேவைப்பட்டது, ஆஃபீஸு பணத்தை எடுத்துக்கிட்டார். அந்த நேரம் பார்த்து ஆடிட் வந்துட்டுது, ஆப்பிட்டுக்கிட்டார், விசாரணை நடக்குது. அவர் சொல்கிறார், சார் நான் நேரம் காலம் பார்க்காம ஆஃபீஸில் வேலை செய்வேன், ஏன்னா அதை என்னோடய ஆஃபீஸாக நினைக்கிறேன், அவசரத்துக்கு அந்த பணத்தை எடுத்தேன், மறுபடி வச்சு விடலாம்னு தான் இருந்தேன், அதுக்குள்ளே இப்படி ஆகிட்டுது, நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நான் ஆஃபீஸ் வேறு வீடு வேறு அப்படின்னு நினைக்கிறது இல்லை, அது என்னோடய சுபாவம் அப்படின்னார். விசாரணை பண்ணவர் தீர்ப்பு வழங்கினார், உங்கள் சுபாவத்துக்கு மதிப்பு கொடுத்து நானும் தீர்ப்பு வழங்குறேன், நீங்கள் கொஞ்ச நாள் ஜெயிலில் இருந்துட்டு வாங்க, அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கே போனாலும் நீங்கள் உங்கள் சுபாவப்படி வீடு வேற ஜெயில் வேறன்னு நினைக்க மாட்டீங்க அப்படின்னாராம். ஒரு காடு, அங்கே புத்தர் அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கிறார். அவருக்கு பின்னாடி ஒரு குரங்கு, அதுவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. புத்தர் திரும்பி பார்த்தார், குரங்கு அப்படியே குதித்து உயர எழும்பி ஒரு கிளையில் போய் உக்காந்துது. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டார் புத்தர். என்னை சாதாரணமாக நினைக்க வேணாம், நான் வந்து மகா மந்தி, என்னால் எல்லாம் முடியும், முடியாதுங்கிற வார்த்தையே என்னுடைய அகராதியில் கிடையாது, என்ன வேணும்னாலும் செய்வேன் அப்படின்னுது. அப்படின்னா ஒரு பந்தயம் வச்சுக்கலாமான்னார் இவர். ஓ வச்சுக்கலாமேன்னுது. வேற ஒன்றும் இல்லை, இப்போ நீ மேலே எழும்பி அந்த கிளையில் உக்காந்தது மாதிரி அங்கேருந்து தாவி என் உள்ளங்கையில் வந்து உக்காரணும் அவ்வளவுதான் அப்படின்னார். அப்படி உட்காந்துட்டா என்ன பரிசு அப்படின்னு கேட்டது. சொர்க்கத்தில் இருக்கிற மாமன்னன் மரகத சக்கரவர்த்தியை என்னோட வந்து இருக்கும்படியாக கூப்பிட்டுக்கிறேன், அந்த சமயத்தில் அவருடைய அரியணை வந்து அங்கே காலியாயிடும், நீ அதில் போய் உட்காந்துக்கலாம், பந்தயத்தில் தோத்துட்டா ஒரு கல்ப காலம் இந்த பூமியில் வாழ வேண்டியிருக்கும், அதுக்கு பிறகு தான் என்கிட்ட வர முடியும், என்ன சொல்கிற அப்படின்னார். குரங்குக்கு தாவறது ஒரு பெரிய காரியமா? இது எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம், என்ன இப்போவே தாவட்டுமா அப்படின்னுது. சரின்னு சொல்லி உள்ளங்கையை நீட்டினார். அவருடைய கை தாமரை இலை அளவுக்கு அப்படியே விரிஞ்சுது, குரங்கு சௌகரியமாக வந்து உட்கார்றதுக்காக. குரங்கு தாவறதுக்கு தயாராச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன யோசனை, அதுக்கு இந்த கிளையிலேருந்து அந்த கைக்கு தாவறது எனக்கு ரொம்ப அற்பமான ஒரு வேலை, இது ரொம்ப சாதாரணம், என்னுடைய கௌரவத்துக்கு இது சரியாக இருக்காது, அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இங்கேருந்து கிளையிலேருந்து அப்படியே உயர எழும்ப போகிறேன், எழும்பி மேல் உலகம் போய் அங்கே ஒரு சுற்று சுற்றி விட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக வந்து இந்த கையில் உட்கார போகிறேன் அப்படின்னு நினச்சிது. என்ன யோசிக்கிற அப்படின்னார் புத்தர். ஒன்றும் இல்லை, இந்த 1000 பார் அப்படின்னு சொல்லி தாவி உயர போயிட்டுது. கொஞ்ச நேரத்தில் வான உலகத்துக்கே போய் சேர்ந்துட்டுது. அங்கே போய் பார்த்தா அங்கே ஒரு 5 பளிங்கு தூண்கள் இளம் சிவப்பு நிறத்தில் நின்றுக்கிட்டு இருக்குது. குரங்கு நினச்சிக்கிட்டுது, புத்தர்கிட்ட போய் இந்த பளிங்கு தூண்களை பார்த்தோம்னு சொன்னால் அப்படியே திகச்சு போயிடுவார், இந்த தூணில் ஏதாவது அடையாளம் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு அந்த இடத்துல மிதந்துக்கிட்டே நினச்சிது.
உடனே ஒரு தூணில் எழுந்துச்சு. என்ன எழுதிச்சுன்னா, ஒரு மகா ஞானி இங்கே வந்துட்டு போகிறார் அப்படின்னு எழுதிச்சு. எழுதிவிட்டு அப்படியே கீழே தாவி வந்து புத்தரோட உள்ளங்கையில் உட்காந்துது. எப்படி பார்த்தீங்களா என்னுடைய வேலை, வான உலகத்துக்கே போய் அங்கே இருக்கிற 5 பளிங்கு தூண்களை பார்த்துட்டு அதில் நான் வந்த விவரத்தை எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னது. ரொம்ப பெருமையாக, அப்படியா அப்படின்னார் புத்தர். ஆமாம், சந்தேகமாக இருந்தால் வாங்க அழைச்சிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னது அந்த குரங்கு. அதுக்கு தேவையில்லை, அப்படியே கொஞ்சம் கீழே குனிஞ்சு பார் தெரியும் அப்படின்னார் புத்தர். அங்கே பார்த்தா புத்தரோட உள்ளங்கை தெரிஞ்சுது, நல்லா உத்து பார்த்துது. அவரோட ஒரு விரலில் அது எழுதிய வாசகம் தெரிஞ்சுது. குரங்கு யோசனை பண்ணிச்சு, அப்படின்னா வானத்தில் நான் பார்த்தது புத்தரோட விரல்களா அப்படின்னு யோசிச்சுது. இதை புரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த குரங்கோட கர்வம் அழிஞ்சு போச்சான். நம்ம மனசு தான் இந்த குரங்கு. மனம்ங்கிறதும் ஆணவம்ங்கிறதும் ஒரு நாணயத்தின் ரெண்டு பக்கங்கள். மனம் உள்ளவரை ஆணவமும் இருக்கும். மனம் அழிஞ்சாதான் ஆணவம் அழியும். மனம் அழிய வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறது இந்த அர்த்தத்தில் தான். நம்ம ஆளுங்க சவால் விடுறதெல்லாம் வேறு மாதிரி. ஒருத்தன் ஒரு வாய்க்காலை தாண்டுறேன்னு பந்தயம் கட்டி தாண்ட முடியாமல் வாய்க்காலில் விழுந்து காலை உடச்சிக்கிட்டு கட்டு போட்டுக்கிட்டு வந்தான். ஏண்டா அப்படின்னு கேட்டாங்க. நான் பந்தயம் கட்டின நேரம் சரியில்லை அப்படின்னா. எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. வாய்க்காலில் தண்ணி இருக்கிற நேரமாக பார்த்து பந்தயம் கட்டியிருக்கணும் அப்படின்னா. திபேத் நாட்டில் புத்த மடாலயங்கள் நிறைய உண்டு. அதுக்கு ஒரு தலைமையகமும் உண்டு. அது வந்து இந்த திபேத் தலைநகரம் லாசாவில் இருக்குது. ரொம்ப காலத்துக்கு அப்பால் அதை பற்றியெல்லாம் நிறைய விவரங்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க. அது இப்போவும் நமக்கு கிடைக்குது. அதாவது ரொம்ப தூரத்துக்கு அந்தாண்ட மலைகளுக்கு நடுவில் ஒரு கிளை மடாலயம். அந்த மடத்தின் தலைவருக்கு வயசாகிட்டு தான், அதனால் தலைமை பொறுப்பை வந்து வேற ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாராம். உடனே ஒரு லாமாவை கூப்பிட்டார். அவர் மூலமாக தலைமை மடாலயத்துக்கு செய்தி அனுப்பினார், பொருத்தமான வாரிசு ஒருத்தரை அனுப்பி வைக்கும்படியாக. அந்த வாலிப லாமா புறப்பட்டார். காடு மேடெல்லாம் நடந்து போகிறார். ரொம்ப நாள் கழித்து தலைமை பீடத்தை அடைஞ்சார். தலைமை குருக்கிட்ட விவரத்தை சொன்னார். தகுதியான ஒருத்தரை அனுப்பி வச்சா அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னார். சரி, நாளைக்கு காலையில் நீங்கள் அவங்க எல்லாரையும் அழைச்சிட்டு போகலாம்னார் அவர். அவங்க எல்லாரையுமா? அங்கே தேவைப்படுறது ஒருத்தர் தானே அப்படின்னார் இவர். ஆமான்னார். அப்புறம் ஏன் எல்லாரையும் அழைச்சிட்டு போக சொல்கிறீங்கன்னார். அது இப்போ உனக்கு புரியாது. நான் ஒரு 100 பிக்குகளை அனுப்புகிறேன், அதாவது பிக்ஷுகளை. அவ்வளவு பேரையும் அங்கே வச்சு சமாளிக்க முடியாது அப்படின்னார் இவர். இருந்தாலும் இப்போ அந்த தலைமை குரு என்ன சொன்னார்னா, அதை பற்றி கவலைப்படாத, நான் வந்து 100 பேர் அனுப்புகிறேன். அதில் 99 பேர் வழியிலேயே காணாமல் போடுவாங்க. ஒருத்தன் மட்டும்தான் வருவான். அவனும் அங்கே வந்து சேர்ந்துட்டான்னா நீ ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னார். இவருக்கு ஒன்றும் புரியல. இருந்தாலும் மறுநாள் அந்த வாலிப லாமா 100 பேரை அழைச்சிக்கிட்டு புறப்பட்டார். போகிற வழியிலேயே பல பேர் அங்கங்கே பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அவர் சொன்னது மாதிரியே வழியில் அவங்க ஊர்கள் இருந்தது தான் காரணம். அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் போனாங்க. சொந்த பந்தத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கொஞ்சம் பேர். ஒரு வாரம் ஆச்சு. இப்போ மிஞ்சினது 10 பேர் தான். வழியில் ஒரு நகரம், அங்கே சில பிக்ஷுக்கள் வந்து சந்தித்தாங்க. எங்கள் மடத்து தலைவர் இறந்துட்டார், உங்களில் யாராவது ஒருத்தர் எங்களுக்கு தலைவராக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. 10 பேரும் தயார். அதில் ஒருத்தரை அழைச்சிட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னொரு ஊரில் சில பேர் வந்தாங்க, வழி மறிச்சாங்க. நில்லுங்க, எங்கள் மன்னர் மகளுக்கு திருமணம், அதை நடத்தி வைக்க 3 லாமாக்கள் தேவை அப்படின்னாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் காலி. கடைசியில் 2 பேர் மிஞ்சினாங்க. அங்கே ஒரு இளம்பெண் எதிரில் வந்தா, எங்கள் அப்பா வேட்டைக்கு போயிருக்கிறாரு, இன்னும் திரும்பி வரல, வீட்டில் வேறு யாரும் இல்லை, தனியாக இருக்க பயமாக இருக்குது, யாராவது ஒருத்தர் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டா. எங்கள் 2 பேரில் நீயே ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கோ, இல்லைன்னா எங்களுக்குள்ளே சண்டை வந்துடும் அப்படின்னாங்க. இப்போ மிஞ்சினவர் ஒருத்தர், அவருக்கும் ஒரு சோதனை வந்தது. ஒரு தர்க்கவாதி எதிரில் வந்தான், உன்னோட வாதம் பண்ணணும்னா, இவனோட வாதம் பண்ணுறேன், அது முடிய ரொம்ப காலம் ஆகலாம், தர்க்கத்தில் நான் ஜெயிச்சா அங்கே வரேன், இல்லைன்னா இவருடைய சீடன் ஆகிடுவேன் அப்படின்னார் அவர். கடைசியாக அழைக்க வந்த வாலிபலாமா மட்டும் வெறும் கையோடு திரும்பி போனார். அங்கே இருந்த வயசான மடாதிபதி கேட்டார், எத்தனை பேர் அங்கேருந்து புறப்பட்டீங்கன்னார். என்னையும் சேர்த்து 101 அவர். நல்லது, நீயாவது திரும்பி வந்திய, அதுதான் எனக்கு போதும்,
ஏன்னா நீ தான் எனக்கு உண்மையான வாரிசு, அந்த 100 பேரில் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னார் அவர். ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் ஒருத்தர் தான் திரும்பி வருவாருங்கிறது. திபேத்தில் ஒரு பழங்கால பழமொழி உண்டான், 100 பேர் செல்லலாம், எப்பொழுதாவது ஒருவன் அபூர்வமாக அடைய வேண்டிய இடத்தை அடைவான். இதுதான் அந்த பழமொழி. ஒரு உன்னதமான இலக்கை அடையணும்னா அது அவ்வளவு சுலபமான காரியம் இல்லை. இந்த காலத்து மடாலயம் ஒன்று, அதில் ஒரு தலைவர், அவருக்கு வயசாகிட்டது, தனக்கு ஒரு வாரிசை நியமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தரை பிடிச்சார், தனக்கு வாரிசா நியமிச்சுட்டு அவர் சமாதி ஆயிட்டார். புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்டவர் அப்படியே உட்காந்துருந்தார். அவரை தேடிட்டு பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்தாங்க, கேட்டாங்க, அவர் உங்கள் பொறுப்பில் வந்து அவர் பெரியவர் விட்டுட்டு போன இது எவ்வளவு சுமாராக தேரும், எவ்வளவு விட்டுட்டு போனார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது என்ன ஒரு 50 லட்சம் இருக்கும் அப்படின்னாராம். அவ்வளவும் பணமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைங்க, கடன் அப்படின்னாராம் இவர். ஒருத்தர் ரொம்ப கவலையோடு உட்காந்துருந்தார். எதை பற்றி சார் கவலைப்படுறீங்கன்னு கேட்டோம். எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறேன்னார். ஏன்னு கேட்டோம். என்ன பண்ணுறதுன்னே தெரியல சார், எதிர்காலம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதையே புரியலன்னார். இன்றைக்கி நம்ம இளைஞர்கள் பல பேருக்கு எதிர்காலம் இருட்டாக தான் தெரியுது. அவங்களாம் இந்த கதையை கொஞ்சம் கேட்கணும். ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு சின்ன கிராமம். அந்த மலை ரொம்ப உயரமானது, அடர்த்தியாக செடி கொடிகள் மரங்கள் அதில் மண்டி கிடக்குது. பகல் வேளையில் இருட்டாக தான் இருக்கும், அவ்வளோ அடர்த்தி. அந்த மலை உச்சியில் ஒரு கோவில். முத நாள் ராத்திரியே புறப்பட்டால் தான் காலையில் அந்த கோவிலுக்கு போய் சேர முடியும். கிராமத்து இளைஞன் ஒருத்தன் அந்த மலை உச்சிக்கு போக வேண்டியிருந்தது. கையில் ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு முத நாள் ராத்திரியே புறப்பட்டான். புறப்பட்டு போனவன் கிராமத்து எல்லையிலேயே நின்றுட்டான். ஏன் தெரியுமா? அவன் கையில் இருந்த விளக்கோட வெளிச்சம் 10 அடி தூரத்துக்கு தான் தெரியுது. அது வரைக்கும் தான் பாதை தெளிவாக இருக்குது, அதுக்கு அப்பாலையெல்லாம் ஒரே இருட்டாக இருக்குது, பாதை புரியல. இவன் யோசனை பண்ணி பார்த்தான். மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம், 10 அடி தூரம் தானே வெளிச்சம் தெரியுது, அப்படின்னா நாம் 10 அடி தூரம் தானே போக முடியும், அதுக்கு அந்தாண்ட ஒரே இருட்டாக இருக்குதே, அதில் எப்படி நாம் நடந்து போகிறது, நாம் ரொம்ப தூரம் நடந்து போய் ஆகணுமே, அப்படிப்பட்ட நினப்பெல்லாம் அவனுக்கு வந்துட்டுது. இதுதான் அவன் மனசில் ஏற்பட்ட தயக்கம். இப்படி யோசிச்சுக்கிட்டே அந்த இளம் ஆசாமி புறப்பட்ட இடத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்கிறான். அந்த சமயத்தில் ஒரு வயசான பெரியவர் அந்த பக்கமாக வந்தார். அவர் கையில் இதை விட சின்னதாக ஒரு விளக்கு வச்சுருந்தார். அது எப்படின்னா அது ஒரு 5 அடி தூரத்துக்கு தான் வெளிச்சம் காட்டுது, அவ்வளவு சின்ன விளக்கு. அவரும் மலை உச்சிக்கு போகிறதுக்காக தான் வந்துக்கிட்டு இருக்கிறார். அவரை பார்த்து இவன் கேட்டான், என்ன பெரியவரே, இவ்வளவு சின்ன விளக்கை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரத்துக்கு எப்படி மலையேற போகிறீங்க அப்படின்னு கேட்டான். நீ ஏன் இப்படி தயங்கிட்டே நிற்கிறேன்னு கேட்டார் பெரியவர். என்கிட்ட இருக்கிற விளக்கு 10 அடி தூரத்துக்கு தான் பாதையை காட்டுதுன்னா. இப்போ பெரியவர் சொன்னார், தம்பி உன் கையில் இருக்கிற விளக்கு கொடுக்குற வெளிச்சத்தை வச்சு நீ முதல்ல 10 அடி தூரம் முன்னாடி போ, 10வது அடியில் போய் நின்றுக்கிட்டு பாரு, மறுபடியும் ஒரு 10 அடி தூரத்துக்கு பாதை தெரியும். இப்படி உன் கையில் இருக்கிற விளக்கு தொடர்ந்து வெளிச்சம் காட்டிக்கிட்டே இருக்கும். நீ முன்னேற முன்னேற அந்த வெளிச்சமும் முன்னேறும். அதனால் எத்தனை கிலோமீட்டர் தூரம் வேணும்னாலும் நீ இந்த 10 அடி தூரம் வெளிச்சத்தை வச்சுக்கிட்டே நீ போயிடலாம், புறப்படு அப்படின்னார். இப்போ தான் அந்த பெரியவர் சொன்னது இளைஞனுக்கு பளிச்சுன்னு புரிஞ்சுதான். உடனே உற்சாகமாக புறப்பட்டான், உச்சிக்கு போய் சேர்ந்தான். இந்த கதையிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன தெரியுமா? நீண்ட கால திட்டம் ஒன்று போடும் பொழுது நமக்கு முன்னாடி இருக்கிறத மறந்துட்டு மனசை போட்டு குழப்பிக்கக்கூடாது. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதுலேயே உங்கள் எதிர்காலம் மறைஞ்சிருக்குது. கண் முன்னாடி தெரியறத வச்சு ஆரம்பிங்க, போக போக வழி தானாக புலப்படும் அப்படிங்கிறார் ஒரு பெரியவர். பெரிய பயணங்களையெல்லாம் இப்படி தான் நடத்த வேண்டியிருக்கும். ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சா ஓடி போய் சேர்ந்து விடலாம், மலைச்சி போய் நின்றுட்டா நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நம்ம ஆள்லாம் ரொம்ப மோசமாக இருக்கிறாங்க. ஒருத்தன் அப்படி தான் நீண்ட தூர பிரயாணம் ஒன்று புறப்பட்டான். ரயில் போய்கிட்டே இருந்தது. கொஞ்ச தூரம் போச்சு, பாதி வழியில் கையில் வச்சுருந்த டிக்கெட்டை காற்றுல விட்டுட்டான். ஐயோ என் டிக்கெட்டு போயிட்டுதே, டிக்கெட்டு போயிட்டுதே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். பக்கத்தில் இருந்த பெரியவர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு, கவலைப்படாத தம்பி, போனால் போகுது, வேறு டிக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு ஆறுதல் சொன்னார். அதுக்கு அவன் சொல்கிறான், சார் நான் அதுக்காக அழலை, அந்த டிக்கெட்டு கிடைச்சாதானே நான் எந்த ஊருக்கு போகணுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறான். ஒரு நண்பர் யாருக்கோ ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் பேசி முடித்ததும் நான் அவரை பார்த்து, இப்போ ஃபோன் பண்ணிங்களே
அந்த ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டேன். அவர் தலையை சொரிஞ்சுக்கிட்டார், ஞாபகம் வரலன்னார். சரி சார், அதை விடுங்க, உங்கள் மனைவி பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். மாலதின்னார். என்ன சார் இது வேடிக்கை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின ஃபோன் நம்பர் வந்து மறந்து போச்சு, எப்போவோ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மனைவி பேர் மறக்கலை, அதை கரெக்டாக சொல்லிவிட்டீங்களே அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன ஒரு மாதிரியாக பார்த்தார். அவர் அப்படி என்னை பார்த்ததில் ஒன்றும் தப்பு இல்லை, ஏன்னா நாம் எல்லாருமே அப்படித்தானே, ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக தொலைபேசியில் ஒருத்தட்ட பேசுகிறோம், அதுக்கப்புறம் அந்த எண் வந்து நமக்கு அனாவசியம், அதனால் மறந்துடுறோம். இதுக்கு பேர் தான் தற்காலிக ஞாபகம். ஆனால் மனைவி பேரை வந்து மறந்துட முடியுமா? முடியாது. அது வந்து அவசியமான ஒன்று, அடிக்கடி அந்த பேரை வந்து உபயோகப்படுத்துகிறோம், அதனாலேயும் அது வந்து முக்கியங்கிறதுனாலேயும் அதை மறக்கறதில்ல. இதுக்கு பேர் நிரந்தர ஞாபகம். சரி, இந்த தற்காலிக ஞாபகம், நிரந்தர ஞாபகம், இது ரெண்டு ஞாபக அளவுகளையும் கட்டுப்படுத்துறது எது அப்படின்னா, மூளைக்குள்ள நடக்கிற மின்சார நடவடிக்கைகள் தான். தற்காலிக ஞாபகம் ஒரு மின்னல் மாதிரி தோன்றி மறையுது, நிரந்தர ஞாபகம் ஒரு படிவம் போல மூளையில் படிஞ்சுடுது. ஒரு சம்பவத்தின் பல பிரதிகள் மூளையில் பல்வேறு பகுதிகளிலேயும் படிகிறதுனால ஒன்று மறைஞ்சாலும் மறந்தாலும் இன்னொன்று மறையறதில்ல. இப்படிப்பட்ட நிலைமையில தான் இந்த தொண்டையில் இருக்க வாயில் வரமாட்டேங்குது சார் அப்படிமா. ஒருத்தருக்கு எந்த துறையில் ஆர்வமும் ஈடுபாடும் அதிகமோ அது சம்பந்தமான ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். தொழிலை விரும்புகிற ஒரு டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு எண்கள்லாம் நல்ல ஞாபகம் இருக்கும். அது மாதிரி கவிஞர்களுக்கு வார்த்தைகள் நல்ல ஞாபகத்தில் இருக்கும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மூளை வந்து எண்களை விட எழுத்துக்களை விட படங்களை ரொம்ப சுலபமாக ஞாபகத்தில் வச்சுக்குது. புரிஞ்சுக்கிற தன்மை, அனுபவம், புத்தி கூர்மை இது கூடி குறையிறத பொறுத்து ஞாபக சக்தியும் ஏறும் இறங்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பையனுக்கு படித்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னா அவன் அதை சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இந்த மறதிங்கிறது எந்த சமயத்தில் ஒரு பிரச்சனை ஆகுது தெரியுமா? உங்களுக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தரை ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் சரியாக 5 மணிக்கு கடற்கரைக்கு வர சொல்லிவிட்டு அந்த நேரத்தை மறந்துவிட்டால் அது பரவாயில்ல, வர சொன்னதையே மறந்துவிட்டால் தான் நிலைமை மோசம்னு அர்த்தம். இப்படி இருந்தால் இது வந்து சிகிச்சை எடுத்துக்க வேண்டிய நிலைமைங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆமாம், இதுக்கும் மருந்து இருக்குது. ஆனால் மூளை வந்து குறிப்பிட்ட அளவுக்கும் கீழே இயங்குறப்போவோ இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற மூளை ரசாயனம் ரொம்பவும் குறைஞ்சி போகிறப்போ மட்டும்தான் உபயோகப்படும். டாக்டர் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, மூளையை பொறுத்த வரைக்கும் அதில் ஞாபக சக்தி அதிகமாக உள்ள மூளை மறதி உள்ள மூளை அப்படின்னு ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறாங்க. நினைவு வச்சுக்கிறதுக்கு பயிற்சி அளிக்கப்பட்ட மூளை பயிற்சியற்ற மூளை அப்படின்னு வேணும்னா சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஞாபக சக்திங்கிறது நம்மகிட்ட இருக்கிற பயிற்சி முயற்சி இதை பொறுத்து தான் அமையும். ஒருத்தர் ஒரு பென்சிலை எங்கேயோ வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருந்தார். அப்புறம் என்னமோ தீவிரமாக யோசனை பண்ணி அதை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாராம். எதிரில் உட்காந்துருந்தவர் சொன்னார், பென்சிலை தானே தேடிக்கிட்டு இருக்கீங்க, அது உங்கள் வலது காதில் இருக்குது சார் அப்படின்னாராம் அவர். இதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, பென்சிலை வந்து வலது காதில் தான் வச்சுருக்கேங்கிறது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஆனால் எது வலது காதுங்கிறது தான் மறந்து போச்சு அப்படின்னாராம். அவர் அதை தான் யோசிச்சுட்டு இருந்திருக்கிறார். எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை சார் அப்படின்னார் ஒருத்தர். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோம். வியாபாரம் பண்ணலாம்னு ஒரு கடை வச்சேன், வேண்டியப்பட்டவங்க கூட என் கடையில் வந்து எதுவும் வாங்க மாட்டேங்கிறான், எல்லாரும் அடுத்த கடைக்கு தான் போகிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்துக்கிட்டார். இதுக்கு போய் அதிர்ஷ்டம் இல்லைன்னு சொல்லாதீங்க, வாடிக்கையாளர்களை வந்து கவர்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல, அதுதான் குறை அப்படின்னும். சார், உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த ரகசியத்தை எனக்கும் கொஞ்சம் சொல்லி கொடுங்களேன் அப்படின்னார். சரி, உங்கள் காதை இப்படி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமாக பெரிய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிற கருத்துக்களை அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோம். அதாவது இந்த வாடிக்கையாளர்களை கவர்றதுக்கு வல்லுநர்கள் பல ஆலோசனைகளை ஏற்கனவே சொல்லி வச்சுருக்கிறாங்க, அது சம்மந்தமாக அனுபவப்பட்டவங்க, அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது கடை வச்சுருக்கிறவங்க எல்லாரும் இதை கொஞ்சம் காதில் வாங்கி வச்சுக்கணும். எதை இப்போ சொல்ல போகிறத, எப்பவும் பணத்தை சம்பாதிக்கிறதுலேயே குறியாக இருக்கக்கூடாதான், அதை விட முக்கியமாக நீங்கள் சம்பாதிக்க வேண்டியது வாடிக்கையாளர்களுடைய மன நிறைவு. வர்றவங்க திருப்தியோடு போகணும், அது முக்கியம், அதில் கவனமாக இருக்கணும். கடைக்கு வர்ற ஒருத்தர் ஏதாவது ஒரு குறை சொல்கிறாருன்னு வச்சுங்க, அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது, ரொம்ப அக்கறையோடு அதை காது கொடுத்து கேட்கணும். அப்படியா சார், அதை நான் அவசியம் கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் வரார், சார் நேத்திக்கு உங்கள் கடையில் இதை நான் வாங்கிட்டு போனேன், வீட்டில் இது வேணான்னு சொல்லிவிட்டாங்க, திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுக்குறார். உடனே நீங்கள் வந்து முகம் சுழிக்கக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, வழக்கம் போல் நிதானமாக முகம் அலர்ச்சியோடு அதை திருப்பி வாங்கிக்கணும்.
இவ்வளவு ரூபாய்க்கு சாமான் வாங்கினா இந்த ஸ்பூன் அன்பளிப்பு, இப்படி ஏதாவது கொடுக்கலாம். பண்டிகை காலங்கள்லேயும் பொருள்கள் வாங்குறவங்களுக்கு இப்படி ஏதாவது பொருத்தமாக ஒரு அன்பளிப்பு கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்கறது ஒரு சர்வசாதாரணமான பொருளாக இருந்தால் கூட அது வாங்குற ஒரு மனசில் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். எதுவும் உங்களால் கொடுக்க முடியலன்னா உங்கள் முகம் நிறைஞ்ச சிரிப்பியாவது கொடுங்க, அது போதும். உங்கள் கடையில் இல்லாத ஒரு பொருளை வாடிக்கையாளர் வந்து கேட்குறார், உடனே இல்லைன்னு முகத்தில் அடித்தது மாதிரி சொல்லிடக்கூடாது, கொஞ்சம் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லி உங்கள் பணியாளர் யாரையாவது அனுப்பி வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லி அவர்கிட்ட கொடுக்கலாம். சில பேர் உங்கள் கடைக்கு வரும்பொழுது அவங்க வீட்டு குழந்தைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு வர்றாங்கன்னு வைங்க, நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த குழந்தைகளை முதல்ல கவனிக்கணும், அது கண்ணத்தை கிள்ளணும், அதுக்கிட்ட விளையாடணும், அதுக்கு ஏதாவது மிட்டாய் பிஸ்கட் எதையாவது கொடுத்து அது கவனத்தை கவரணும், அதுக்கப்புறம் பெரியவங்களை கவனிக்கலாம். உங்கள் கடையில் வேலை செய்கிற பணியாளர்கள் சுத்தமாக இருக்கணும், சிரித்த முகம், சுறுசுறுப்பு, இது ரெண்டும் அவங்களுக்கு தேவை, அழுது அடிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம், அதிகமாக பொருள் வாங்குற ஒருத்தர்கிட்ட அதிக மரியாதையாகவும் குறைச்சலாக பொருள் வாங்குறவர்கிட்ட வேறு விதமாகவும் நடந்துக்கக்கூடாது. எல்லாருக்கிட்டையும் சமமாக நடந்துக்கணும். 5 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, 500 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி, அவங்கக்கிட்ட நீங்கள் காட்டுற மரியாதையில் வித்தியாசம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் மேலே உங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்கினா அது உண்மையானதாக இருக்கும், தரமுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு ஜனங்களுக்கு வரணும். அதனால் தரமான பொருளையே நீங்கள் வந்து உங்கள் கடையில் வச்சுருக்கணும். இதுவரைக்கும் நான் சொன்னதையெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடையை ஆரம்பிச்சிங்கன்னா வியாபாரம் பிச்சுக்கிட்டு போகும். அப்படி போகலன்னா அதுக்கப்புறம் கேளுங்க. ஏன்னா இந்த யோசனைகள்லாம் அனுபவப்பட்டவங்க சொல்லியிருக்கிற யோசனைகள். இந்த யோசனைகளில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு, அது என்னங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார், சார் உங்கள் யோசனையை கேட்டதுனால நான் ஒரு அறை வாங்கினது தான் மிச்சோன்னார். என்னாச்சுன்னு கேட்டேன். எங்கள் கடைக்கு ஒரு பெரிய அம்மா குழந்தையை தூக்கிட்டு வந்தாங்க சார், உங்கள் யோசனைப்படி அந்த குழந்தையோட கண்ணத்தை கிள்ளணும்னு முயற்சி பண்ணினேன், திடீர்னு அந்த நேரம் பார்த்து அந்த குழந்தை தலையை குனிஞ்சிக்கிட்டுது, என் கை வந்து குழந்தையோட கண்ணத்துக்கு பதிலாக அதை தூக்கிட்டு வந்தவங்க கண்ணத்தை கிள்ளிவிட்டுது, அதுதான் அப்படி ஆயிட்டுது அப்படின்னார். கண்ணத்தை தடவிக்கிட்டேன். ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், அவனுக்கு ஒரே ஒரு மகள், அவளை நல்ல இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான், அதுக்காக மாப்பிள்ளை தேடிக்கிட்டு இருந்தான். அவன் கொஞ்சம் வசதியான ஆள், அதனால் நிறைய பேர் வந்தாங்க. இருந்தாலும் ஒரு நல்ல குணமுள்ள மாப்பிள்ளையாக இருக்கணும் அவன் எதிர்பார்த்தான், அப்படி இருக்கணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணான். கடைசியாக ஒரு 3 பேர் கிடைச்சாங்க. அந்த 3 பேரில் யாரை தேர்ந்தெடுக்கிறது, இதுதான் அவனுக்கு வந்த குழப்பம். இந்த நிலைமையில் ஒரு பெரியவரை தேடி போனான், அவர்கிட்ட தன்னுடைய பிரச்சனையை சொன்னான். அவர் கொஞ்சம் யோசனை பண்ணார், அதுக்கப்புறம் 3 பேரையும் கூப்பிட்டார். இதை பாருங்கப்பா, உங்கள் 3 பேருக்கும் 3 மாத கால அவகாசம் தர்றேன், நீங்கள் இப்போ போகலாம், 3 மாதம் கழித்து திரும்பி வரலாம். அப்படி வரும்பொழுது இந்த 3 மாத காலத்தில் நீங்கள் செஞ்ச நல்ல காரியம் ஏதாவது ஒன்று சொல்லணும், அதை வச்சு உங்களில் ஒருத்தரை நாங்கள் வந்து தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாராம். 3 பேரும் சரின்னு சொல்லிவிட்டு திரும்பி போயிட்டாங்க. 3 மாதம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் திரும்பி வந்தாங்க. அவர் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சார். அப்புறம் கேட்டார், இப்போ சொல்லுங்கள், இந்த 3 மாத காலத்தில் நீங்கள் செஞ்சுருக்கிற ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை சொல்லுங்கள் அப்படின்னார். முதல்ல ஒருத்தன் எழுந்திருச்சு நின்னான், ஐயா எங்கள் அப்பா இறந்த பிறகு அவரோட கணக்கு வழக்குகளை எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேன், அவர் ஒரு வியாபாரிகிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக எழுதியிருந்தார். அந்த வியாபாரியும் இப்போ உயிரோடு இல்லை, இருந்தாலும் அந்த வியாபாரியோட மகனை தேடி கண்டுபிடிச்சேன், கணக்கு புத்தகத்தை காட்டினேன், எங்கள் அப்பா உங்கள் அப்பா கிட்ட 10,000 ரூபா கடன் வாங்கியிருக்கிறதாக இதை எழுதியிருக்கிறார், அதனால் அதை திருப்பி கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன், இந்தாங்க அந்த பணம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு நானும். இதை பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் 2வது இளைஞன் எழுந்திருச்சான், ஐயா நான் போன மாதம் ஒரு நாள் ராத்திரி வேளையில் ஒரு காட்டுப்பாதை வழியாக எங்கள் ஊருக்கு போய்கிட்டு இருந்தேன், அந்த சமயத்தில் அந்த வழியாக வந்துக்கிட்டு இருந்த ஒரு வழிபோக்கர்கிட்ட 4-5 திருடர்கள் வம்பு வளர்த்து அவர்கிட்ட இருந்த பொருளை எல்லாம் கொள்ளையடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் உடனே ஒரு குச்சியை எடுத்துகிட்டு ஓடினேன், அந்த திருடர்களை அடித்து விரட்டினேன், பொருளை எல்லாம் மீட்டு அந்த வழிபோக்கர்கிட்ட ஒப்படைச்சேன், அவரை பத்திரமாக அழைச்சிட்டு போய் அவர் வீட்டில் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு நான். இதையும் பெரியவர் கவனமாக கேட்டுக்கிட்டார். அடுத்தபடியாக 3வது இளைஞன் எழுந்திருச்சான், ஐயா போன மாதம் ஒரு நாள் நான் ஒரு மலைப்பாதை வழியாக போய்கிட்டு இருந்தேன், மலைப்பாதை விளிம்பில் ஒரு மதகு கட்டை, அது மேலே ஒரு ஆள் படுத்து தூங்கிட்டு இருந்தான், அந்த பக்கம் தவறி உருண்டு விழுந்திருந்தான்னா அதெல்லாம் பாதாளம், அது மலையடி வாரத்தில் போய் தான் விழணும், அவ்வளவு பள்ளம், அது தெரியாமல் அவன் பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்தான். நான் உடனே அவங்ககிட்ட ஓடி போய் குனிஞ்சு அவன் முகத்தை பார்த்தேன்,
அப்போ தான் புரிஞ்சுது, அவன் ஏற்கனவே எனக்கு தெரியும், அவனை எனக்கு நிறைய கெடுதல் பண்ணியிருக்கிறான், இடைஞ்சல் கொடுத்தவன். இருந்தாலும் ஐயோ பாவம்னு நினச்சி அவனை எழுப்பி பாதுகாப்பாக வேற ஒரு இடத்துல படுக்க வச்சுட்டு வந்தேன் அப்படின்னாங்கன்னா பெரியவர் இதையும் கேட்டுக்கிட்டார். அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரையும் பார்த்து நீங்கள் போகலாம், நாங்கள் யோசித்து முடிவு பண்ணி உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறோம் அப்படின்னாராம். அந்த இளைஞர்கள் புறப்பட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட அப்பாவை பார்த்து சொன்னார், இந்த மூணு பேருமே நல்ல பிள்ளைங்க தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இந்த மூணு பேர் செஞ்ச செயல்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கு. முதல் இளைஞன் நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக விளங்குறான். இந்த காலத்தில் இது மாதிரி இளைஞர்களை பார்க்கறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் அவன் வந்து கடமையை தான் செஞ்சான். ரெண்டாவது இளைஞன் நல்ல வீரன், தைரியசாலி, ஒரு வீரன் எதை செய்யணுமோ அதைத்தான் இவன் செஞ்சான். இவன் ஒரு லட்சிய மனிதன். மூணாவது இளைஞன் வந்து தன்னுடைய பகைவனுக்கே உதவி செஞ்சிருக்கான், அவன் உயிரை காப்பாற்றியிருக்கிறான். பகைவனுக்கு அருள்வதுங்கிறது ஒரு சாதாரண மனுஷனால் செய்யக்கூடிய காரியம் இல்லை. பகையை மறக்கிறதும் பகைவனுக்கு அருள்வதும் தெய்வீக பண்புகள். அதனால் இவனையே வந்து உன்னுடைய மகளுக்கு ஏற்ற மாப்பிள்ளையாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஒரு நல்ல நாளில் அவங்களுக்கு வந்து திருமணம் நல்ல விதமாக நடந்து முடிஞ்சுதான். இது வந்து சுவாமி சின்மயானந்தர் சொல்லியிருக்கிற ஒரு கதை. இதிலேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து, நமக்கு கெடுதல் பண்ணவங்களுக்கும் நாம் நல்லது செய்யணும், ஆனால் நடைமுறையில் அப்படி நம்மால் செய்ய முடியறதில்லை, அதுதான் சிக்கல். நம்மால் ஒருத்தங்கிட்ட கேட்டால், ஏண்டா உன்னுடைய பகைவன் ஒருத்தன் அது மாதிரி ஒரு மலைப்பாத மதகு கட்டையில் படுத்திருந்தா உடனே நீ என்ன நினைப்ப அப்படின்னு கேட்டோம். இது ஒரு அருமையான சந்தர்ப்பம்னு நினைப்பேன் அப்படின்னா, எதுக்குன்னு கேட்டோம். அவனை அந்த பக்கமாக உருட்டி கீழே தள்ளுறதுக்கு அப்படின்னா.